அஸ்ஸலாமலைக்கும் ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்குமே ஈதுல் அதா முபாரக். இந்த ஈதுக்காக மும்பையிலேருந்து என்னோட மாமா எங்கள் அம்மாவோட பிரதர் வந்திருந்தாங்க. ஐலீனுக்கு வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்துட்டால் ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் டாய்ஸ் வேற வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. மறுநாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பூரியும் சன்னா மசாலாவும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். மாமா வந்து இந்த ஸ்ரீகந்த் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம ஊர்லலாம் இது கிடைக்குமான்ட்டு தெரியல. இதிலே வந்து ஃப்ளேவரில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, சீத்தாப்பல் ஃப்ளேவரில், ஐ மீன் சீத்தாப்பழத்தோட ஃப்ளேவரில். அப்புறம் மலாய் ஃப்ளேவர்லேயும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கர்டில் வந்து செய்கிறது, ஸோ வந்து சீக்கிரமாகவே எக்ஸ்பைரி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சீத்தாப்பல் ஃப்ளேவரில் வந்து அதோட சீத்தாப்பழத்தோட பல்ப்பும் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதையும் வந்து நாங்கள் பூரியோட தொட்டு சாப்பிட்றதுக்காக வந்து யூஸ் பண்ணோம். இது வந்து மலாய் ஃப்ளேவர். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு குர்பானிக்காக வந்து ஆடு வாங்கியிருந்தோம். அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்தோடனே அதை வந்து குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அது தண்ணி பட்டோனவே வந்து ஓடி ஓடி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு தண்ணியே பிடிக்கல போல. சில ஆடெல்லாம் வந்து கொஞ்சம் மொரட்டுத்தனமாக இருக்கும். இது அந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்து ரொம்ப அமைதியாக நல்லபடியாக இருந்துச்சு. ஸோ ஐலீனுக்கும் வந்து ஜாலியாக இருந்துச்சு அதோட வளர்கிறதுக்கு. அது வந்து ஒன்றுமே பண்ணல, வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஐலீன் ஆட்டுக்கு வந்து தடவி கொடுத்துட்டே இருந்துச்சு அப்பப்போ. இந்த செகண்ட் வேவ் கோவிட் வந்ததுலேருந்தே ஆன்லைன் ஷாப்பிங் தவிர வேறு எந்த ஷாப்பிங்குமே பண்ணுறதில்ல. பட் இப்போ ஈத் இல்லையா, அதனால் வந்து கிட்ஸ் எல்லாம் வீட்லேயே விட்டுட்டு ஐலீனுக்கு ட்ரெஸ்க்கு மேட்சிங்க்கு பேங்கிள்ஸ் வாங்கிறதுக்காக இங்கே வந்திருந்தோம். போகிற வழியில் இது ஹைப்பர் மார்க்கெட் இருந்ததுனால இங்கேயே வந்து இறங்கிட்டோம். ஐலீனுக்கு ஈதுக்கு வந்து பட்டு பாவாடை தான். ஸோ அதுக்கு மேட்சிங் பேங்கிள்ஸ் போடாட்டி வந்து நல்லா இருக்காது. அதுக்காகவே வந்து வாங்க வந்திருந்தேன். அன்னைக்கு நைட்டே வந்து இன்னொரு கெஸ்ட் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஈதுக்காக. அவங்களும் எங்கள் அம்மாவோட வந்து பிரதர் தான், பட் ஓன் பிரதர் கிடையாது. பேங்கிள்ஸ் வாங்கிட்டு அவங்க ஸ்டேஷன்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான். ஸோ ஐலீனுக்கு வந்து விளாட்றதுக்கு நல்ல ஆள் கிடச்சிருச்சு. ட்ராவல்லேருந்து வந்ததுனால வீட்டுக்கு வந்தோடனே ஒரு கஷாயத்தை போட்டுணுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இஞ்சியை நல்லா தட்டிட்டு வந்து போட்டுக்கிறேன். நிறையா பேத்துக்கு வந்து இந்த கஷாயம் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து இது வீட்டிலேருந்து பறித்த துளசி இலை. நம்ம துளசியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து வெத்தலையும் வந்து போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். இவ்வளோலாம் போட்டுறாதீங்க, நான் அதில் வந்து பாதி ஸ்பூன் தான் போட்டேன். நான் நிறையா பேத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன். அப்புறம் வந்து மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் கிராம்பு வந்து போட்டுட்டு எலுமிச்சைப்பழம் போட்டுட்டு பெப்பர் வந்து முழு பெப்பர் போடணும். அது இல்லாட்டி இந்த மாதிரி நம்ம வந்து பவுடர் போட்டுக்கலாம். நல்லா கொதித்த பிறகு வடிகட்டிட்டு நம்ம வந்து கொடுத்துட வேண்டியதுதான். டேஸ்ட்டும் வந்து குடிக்கிறதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல் வந்து பரோட்டாவும் சிக்கன் கடாய் மூர்த்தி கஃபேன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து வாங்கி வச்சுருந்தோம். அப்புறம் நாங்கள் யூஸ்வலாகவே சலாட்ஸ் வந்து ஏதாவது எடுத்துப்போம். சஹருக்கும் இந்த ஃபுட்டே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். அரஃபா நோம்பனிக்கு இன்னொரு கெஸ்ட் எங்கள் டேடியோட ஓன் சிஸ்டர் ஃபேமிலியும் வந்து வந்திருந்தாங்க. பூ விற்கிற அம்மாவும் வந்திருந்தாங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் பார்கிங் பண்ணி வாங்கிட்டுருக்காங்க ஈதுக்காக. இப்போ நோம்பு துறக்க டைம் ஆயிடுச்சு. அதுக்காக வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே வந்து கடையிலேருந்தே வடை பஜ்ஜிலாம் வாங்கிக்கிட்டோம். ஜூஸ் மட்டும் வீட்லேயே போட்டுக்கிட்டோம், கீர்னி ஜூஸ். ஐலீனுக்கு விளாட்றதுக்கு வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. ரெண்டு நாளாக வந்து ஆளையே காணோம், அவ்வளோ பிஸியாக விளாண்டுட்டு இருந்தாங்க.
அன்றைக்கி எங்களுக்கு வந்து கஞ்சியும் கிடச்சிது பள்ளிவாசலில். ஸோ வந்து நல்லா வந்து இஃப்தார் வந்து திறந்தாச்சு. நோன்பு திறந்தோடனே மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து கோன் எடுத்தோம். கோன் வந்து மும்பையிலேருந்தே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்போ மும்பையிலேருந்து யாராச்சும் வந்தாலும் நாங்கள் மறக்காமல் கோன் வாங்கிட்டு வர சொல்வோம். அங்கே வந்து கோன்லாம் சூப்பராக இருக்கும். இங்கே உள்ள சிங் கோன் மாதிரிலாம் இருக்காது. நல்லா மெலிசா நல்லா ஸ்டெயின் வரும். போட்டும் முடிச்சாச்சு எல்லோரும். எல்லாம் போட்டு முடித்து படுக்கவே வந்து மிட் நைட் ஆயிடுச்சு. மாடியில் வந்து ஆடுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. கலர் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. ஈத் அன்றைக்கி எல்லாருமே ஏர்லி மார்னிங் ஏஞ்சாச்சு. எல்லாம் லைனாக வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுருக்காங்க தொழுகைக்கு போகிறதுக்காக. நிறையா பேர் லைனாக தொழுகைக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் அம்மாவும் வந்து கிளம்பிட்டாங்க. எனக்கு வந்து 2 kids இருக்கிறதுனால அவங்கள கிளப்பிட்டு என்னால் டைமுக்கு போக முடியல. ஸோ நான் மட்டும் போகல, வீட்டில் எல்லாருமே வந்து போயிருந்தாங்க. நான் வீட்டிலே வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே பக்கத்து தெருவில் வந்து என்னோடய சித்தப்பா இருக்காங்க, என் டேடியோட பிரதர், அவங்க வீட்டில் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட். ஸோ எல்லோரும் கிளம்பி வந்து காரில் போயிட்டு அங்கே ரீச் ஆகிட்டோம். பக்கத்துலேயே தான் அங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு ஜென்ஸ்லாம் உட்காந்து சாப்பிட்டாங்க. ஒரே பந்தியில் உட்காந்து சாப்பிட முடியல. கிட்டத்தட்ட 20-25 பேர்கிட்ட இருந்தோம். நல்லா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து நல்லா இருந்துச்சு. பூரி, வடை, இட்லி, அப்புறம் கேசரின்னு சொல்லிட்டு விதவிதமாக நிறையா வச்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு வந்து உடனே கிளம்பியாச்சு. லஞ்சுக்கு வந்து நிறையா ப்ரிப்பேர் பண்ணுற வேலைலாம் இருக்கிறதுனால ஒரு 3-4 minutes ட்ராவல் தான் எங்கள் வீட்டுக்கு. வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாச்சு. பிரியாணி வந்து வெளியில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் குர்பானி கொடுக்குற வேலைலாம் இருக்கிறதுனால வந்தாச்சு. குசேலுக்கு வந்து சூப்பராக குர்த்தா, ஒயிட் குர்த்தாலாம் போட்டுட்டு சூப்பராக இருந்தாங்க. இன்றைக்கி குர்பானி கறி வந்து எல்லாத்துக்கும் வந்து பங்கு பிரிச்சுட்டு இருந்தாங்க. வெயிட் பார்த்து கரெக்டாக எல்லாருக்கும் லஞ்ச் வந்து எங்கள் வீட்டில் தான். வாழை இலை வந்து எங்கள் வீட்டு மரத்துலேருந்தே வந்து எடுத்துக்கிட்டோம். ஒரே ஒரு மரம் தான் இருக்குது, பட் எல்லா இலையுமே வந்து பறிச்சாச்சு. பிரியாணி வந்து வெளியிலேருந்தே ஆர்டர் பண்ணி வந்து சூப்பராக வந்துருச்சு. இதுதான் ஐலினுக்கு ஈத் அன்னைக்கு போட்ட பட்டுப்பாவாடை. ரெட் கலரில் வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எல்லாரையும் அசம்பிள் பண்ணி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஈத் வந்து சூப்பராகவே முடிஞ்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து என்னோடய ஈத் கலெக்ஷன் ட்ரெஸ் வந்து காட்ட போகிறேன். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கின ட்ரெஸ் தான் இது. ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். என்கிட்ட இல்லாத கலர்ஸ் வந்து ட்ரை பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் இந்த பாட்டில் க்ரீனில் வந்து குர்தா அண்ட் பாசோ செட் வந்து வாங்கினேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் நிறையா கலர்ஸும் இருக்குது, பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கும் இருந்துச்சு. அந்த எம்ப்ராய்டர் எல்லாமும் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் இதுதான் அதோடய பேண்ட் பிளாசோ. ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க்கு, காட்டன் பேண்ட் தான். இதுவும் வந்து நல்லா இருந்துச்சு. ரேட்டும் வந்து 550 தான். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பாந்தினி ஸ்டைலில் வந்து பேண்ட்டு அண்ட் வந்து ஷராரா டைப்பில் வந்து பேண்ட்டு. இந்த மாதிரி கீழே லேஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக வந்து கோல்டன் பிரிண்ட்டு தான் வந்து அந்த பேண்ட்டில் இருந்துச்சு. இது வந்து அதோட வந்து டாப்பு. இதில் வந்து கோட்டா ஒர்க்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. இதோட கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருந்துச்சு. நேவி ப்ளூக்கு பிரைட் ரெட் கலர். ப்ரைஸும் வந்து ரொம்ப சீப் தான், 600 rupees தான். இது வந்து நான் ஒரு முஸ்கான் கலெக்ஷன் சொல்லிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேருந்து தான் வாங்கினேன். என்னோடய சிஸ்டர் தான் வந்து ரன் பண்ணுறாங்க. இதை பற்றி வந்து என்னோடய சேனல்லையும் 2 videos போட்டிருக்கேன், முஸ்கான் கலெக்ஷன்னு. இதுதான் வந்து நான் என்னோடய ஈதுக்கு போட்ட ட்ரெஸ். ஒரு மஸ்டர்டு எல்லோ கலர். எல்லாருக்குமே வந்து இது நல்லா சூட் ஆகும். இதோட ப்ரைஸும் வந்து 730 தான். இது வந்து ஒரு ஃபுல் செட் துப்பட்டாவும் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நெக்கில் வந்து நல்லா ஒர்க்கும் இருந்துச்சு. ஒரு மைல்டு ஒர்க் தான், பட் ரொம்ப டீசெண்டாக எலகண்ட்டாக இருந்துச்சு. இந்த செல்லரோட வாட்ஸ்அப் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். மறக்காமல் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ஏதாவது பிடிச்சிருந்தா அவங்கள வந்து பிங்க் பண்ணுங்கள். இது வந்து அதோட துப்பட்டா. துப்பட்டாவும் வந்து ரொம்ப கிளாசிக்காக நல்லா இருந்துச்சு. பிளாசோ பேண்ட் தான் வந்து கூட வந்துருந்துச்சு. அதுக்கும் வந்து கீழே ஒரு ஒர்க் இருந்தது. ஸோ நல்லா இருந்துச்சு.
நெக்ஸ்ட் வந்து ஒரு காட்டன் ட்ரெஸ் தான். முன்னாடி காமிச்சதும் வந்து ஃபுல் காட்டன் தான், இது வந்து காட்டன் ட்ரெஸ் தான். ரொம்ப எலகண்டான சிம்பிளான வியர் இது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போட்டப்ப நல்ல லுக் வந்து கொடுத்துச்சு, டீசெண்டாக இருந்துச்சு சொல்லப்போனால். இதுதான் வந்து அதுக்கு வந்து பேண்ட். இது வந்து பிளாசோ மாதிரி பெருசாக இல்லை, பட் வந்து பிளாசோ மாதிரி தான் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதோட வந்து காட்டன் ஷால் நல்லா பெருசாக சூப்பராக இருந்துச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பிங்க் குர்தா வந்து செட், இதுவும் வந்து ஃபுல்லாக வந்து காட்டன் தான். நான் மிடில் வந்து பட்டன்ஸ் வச்சு, ஓப்பன் கிடையாது பட் வந்து இந்த ஷர்ட் டைப் லுக்கில் இருக்கும். இந்த ஃபோட்டோவில் உள்ள பிக் மாதிரி தான் வந்து இருக்கும். பேண்ட்டும் வந்து நல்லா சாஃப்டாக ரயான் கிளாத்தில் வந்து இருந்துச்சு. ஐ ஹோப் இந்த வ்ளாக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.